பிரேக்கிங் நியூஸ். கெல்லியின் துணிமணிகள் காலையில் வீட்டையும் திறந்து பார்த்தார்கள். கெல்லியின் துணிமணிகள் காலையில், ஆனால் கெல்லி மன வருத்தத்தில் இருக்கிறார். வாங்க நம்ம பாட்டு பாலாஜிக்கிட்ட கேட்கலாம், என்ன ஆகிவிட்டதுன்னு. பாட்டு பாலாஜி அங்கே என்ன நடிச்சு நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற காண்டத்தில் வந்து லூட் பொறிக்கிட்டு இருந்தாங்க. லூட் பொறிக்கிட்டு வந்து அவங்க வீட்டு கதவை திறந்தாங்க. திறந்தவொடனே அவங்க வீரவை திறந்து பார்த்துட்டு திறந்து பார்த்தாங்க. அங்கே வந்து ஜெஸ்ஸி அப்புறம் வந்து பண்டில் எல்லாம் காணாத போச்சு. அதை பார்த்தோன்னே அவங்க வந்து ரொம்ப மன வருத்தி வச்சுச்சு. அப்புறம் அவங்க போய் மனவரத்தில் செலுத்தில் போய் குத்திக்கிட்டாங்க. குத்துனதில் வந்து அவங்க கையை வந்து ஃப்ராக்சர் ஆகி சேலம் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர்ங்க என்ன சொல்கிறாங்க, சேலம் ஜிஹெச்சில் வந்து கிள்ளி வந்து இன்னொரு வருஷத்துக்கு வந்து கேம் ப்ளே பண்ண முடியாதாங்க. வந்து இது அண்ணன் வந்து கையில் எடுக்க முடியாமல் ஒரு வருஷத்துக்கு ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். சரிங்க, பாட்டு பாலிச்சு.